அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி ஆரோன் புஸ்னேல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு நேர தூதரகத்தை நோக்கி, இஸ்ரேலுடைய தூதரகத்தை நோக்கி, வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாட்டில் கொண்டுக்கிட்டே போகிறாரு, பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த செயல் வந்து உண்மையிலேயே செய்யக்கூடாத செயல்தான். ஆனால் இதைவிட கொடுமையான ஒரு செயல் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது, வன்மமான ஒரு செயல் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அவர் அது சம்மந்தமாக பேசிக்கிட்டே போகிறார். காசாவில் அந்த நடத்தக்கூடிய அந்த ஜெனசைட்டை, இனப்படுகொலையை பற்றி சொல்லிக்கிட்டே போகிறார். சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோ அவரை எடுத்துக்கிட்டே போகுது. உடனே என்ன செய்கிறாருன்னா, அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறாரு. கேட்டுக்கிட்ட நின்று கையில் உள்ள அந்த பாட்டிலை திறந்து ஊற்றுறாரு. பெட்ரோலை ஊற்றி திடீர்னு பார்த்தா பற்ற வச்சிடறாரு, தன்னைத்தானே பற்ற வச்சுக்கிறார். இந்த செயல் வந்து தவறுன்னு அவருக்கே தெரியுது. அதையும் அதில் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறார், நான் செய்யப்போவது என்பது பயங்கரமான, அனுமதிக்க முடியாத ஒரு செயல். அது தெரியுது அவர் அதை சொல்லிட்டு, இதைவிட பயங்கரமான அனுமதிக்க முடியாத ஒரு செயல் காசாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே என்ன பண்ணுறாருனா, அந்த இராணுவ அதிகாரி பெட்ரோலை தன் மீது ஊற்றி கொண்டு பற்ற வைத்துக் கொள்கிறார். இதை வந்து அல்ஜசீரா சேனலில் ஃபுல்லாகவே போடுறாங்க. அது ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் போடுறாங்க. திரும்ப அவரை கூட்டிகிட்டு போ, அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாற்றுவதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்ற அந்த இடத்திலே அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. எவ்வளவு ஒரு மனிதம் கடந்த ஒரு மனிதாபிமானம், மனித நேயம், அமெரிக்காவில் உள்ள இராணுவ அதிகாரிக்கே இவ்வளவு வந்து ஒரு ரணமாக இருக்கிறது, இப்படி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னைத்தானே பற்ற வைத்து மாய்த்துக் கொள்கிறார். இது இன்றைக்கு வைரலாக இந்த வீடியோ பரவி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அங்கே சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும், அங்கே குழந்தைகளும் முதியவர்களும் பலகீனமானவர்களும் கொன்று குவிக்கப்படுவது வந்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறார் என்று பாருங்கள். இது ஒரு புறத்திலே, சவுதி அரேபியா ஒரு புறத்தில் பாருங்கள், அரபு நாடுகளை பொதுவாக பாருங்கள், ஒரு சில அரபு நாடுகளை விட்டுருங்க, அவங்கெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோக்குள்ளே சொல்லி, அவங்களை தற்கொலை பண்ணிக்கங்கன்ட்டு நம்ம சொல்லவில்ல, பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கங்கன்ட்டு நம்ம சவுதி அரேபியாவில் உள்ள மன்னர்களை சொல்லவில்ல, அங்கே உள்ள இராணுவ வீரர்களை நம்ம சொல்லவில்ல, துபாயை கொளுத்திக்கங்கன்ட்டு நம்ம சொல்லவில்ல. கொஞ்சமாவது ஈவு இறக்கப்படுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, உங்கள்கிட்ட தான் அதிகமாக தங்க சுரங்கம் இருக்கிறது, உங்கள்கிட்ட தான் பெட்ரோல் வளம் அதிகமாக இருக்கிறது, காசு பணம் குவிந்து கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது, இதை வச்சு உங்கள்கிட்ட உள்ள பலத்தை வச்சு என்னவெல்லாமோ பண்ணலாம். ஒரு அமெரிக்காவில் உள்ள இராணுவ அதிகாரியினுடைய உள்ளத்தில் இந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் அந்த இடத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால், ஒரு அமெரிக்காக்காரருக்கு உள்ள அந்த ஈவு இறக்கம் கூட ஒரு அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு இல்லையே, இஸ்லாமியர் என்ற போர்வையில் உள்ள உங்களுக்கு இல்லையே என்றுதான் இதில் மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு கேள்வி எல்லாரிடத்திலுமே எழுகிறது. ஏன்னா அந்த அங்கே கிட்டத்தட்ட ஒரு 70% வீடுகள் வந்து தும்சமாயிருச்சு, அந்த வீடுகளை பயன்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு வீடுகள் வந்து கிடையாது. இந்த மக்கள் திரும்பவும் அந்த காசா பகுதிக்கு வந்து சுருக்கிட்டாங்க, பகுதியில் அப்படி பகுதி அதாவது ரொம்ப சுருங்கிருச்சு, மதுர் சுவர்லாம் எழுப்பிட்டாங்க, அப்போ பயன்படுத்த முடியாத அளவிற்கு போயிருச்சு. அதில் ஒரு 20% வீடுகள் வந்து குண்டு பாஞ்சு மேலே உள்ள அந்த சீலிங் இல்லாமல் உடஞ்சி அந்த ஓட்ட உடசில ஏதோ ஒரு சிமெண்ட் அள்ளி பூசி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மற்றதை நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்படியே அந்த மக்கள் அங்கே குடியேறி சென்றாலும் கரண்ட் இல்லை, உணவு இல்லை, வேலை போய் எப்படி பார்ப்பாங்க, எங்கே போய் வேலை பார்ப்பாங்க, எந்த கம்பெனியும் கிடையாது, துணிக்கடை கிடையாது, ஒரு அதாவது சொல்லவே முடியாது, ஒரு உணவகங்கள் கிடையாது, ஒரு துணிக்கடை கிடையாது, ஒரு எலக்ட்ரிக் கடை கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. இப்படி ஒன்றுமே இல்லாமல் அந்த பகுதியிலே அந்த மக்கள் குடியேறினாலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் திரும்புவதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும், அந்த அளவுக்கு அங்கே கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த வீடியோ கூட நம்ம போட முடியாது பாருங்களேன், அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு சூழல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர் வந்து இது போன்று தன்னைத்தானே மாய்த்து கொண்டது என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. அதுவும் அமெரிக்கர், அமெரிக்கா தான் உதவி செய்து, யாருக்கு உதவி செய்து, இஸ்ரேலுக்கு உதவி செய்து.
ஃப்ரீ பாலஸ்தீன், ஃப்ரீ பாலஸ்தீன், ஃப்ரீ பாலஸ்தீன். தன்னைத்தானே பற்ற வைக்கும் போது கூட ஃப்ரீ பாலஸ்தீன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதில் தான் அங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பாலஸ்தீனத்துக்கு வந்து நீ ஃப்ரீயாக விடு, சுதந்திரம் கொடு என்று சொல்லி அமெரிக்காவுக்கு கோரிக்கை வைக்கிறார். அமெரிக்கா இராணுவத்தில் பணிபுரிஞ்ச இராணுவ அதிகாரி இஸ்ரேலினுடைய தூதரகத்தின் முன்பு கேட்டில் வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்று தன்னைத்தானே பற்ற வைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுல ஒரு அமெரிக்கர் குறியாக இருக்கிறார், ஒரு அரேபியர் அமைதியாக இருக்கிறார், வீரியம் இல்லாமல் இருக்கிறார். இவர் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார். இது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு செயல், இதை நாம் வரவேற்கவில்லை. அதே சமயத்திலே மனிதம் கடந்து நாடு கடந்து ஒரு இராணுவ அதிகாரி இந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு இருக்கிறார் என்பதுதான் இதிலே நாம் காண வேண்டிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் பொருளை வாங்க மாட்டோம் என்று சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்றுமத சொந்தங்கள் இஸ்லாமியர்களுக்காக பாலஸ்தீன பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பக்கபலமாக இருக்கிறோம் என்ற பெயரில் நீங்கள் வந்து பொருட்களை வாங்காமல் இருங்கள், பொருட்களை புறக்கணியுங்கள், போராட்டங்களில் ஈடுபடுங்கள், ஆனால் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்கள் உயிரை பணயம் வைத்து நீங்கள் அந்த மக்களை காப்பாற்றலாம், ஆனால் உங்கள் இது போன்று தற்கொலை செய்து கொள்வது என்பது இஸ்லாத்தில் அனுமதி. ஆனால் மற்ற மதங்களில் உள்ளவர்கள், மார்க்கங்களில் உள்ளவர்கள் தாங்க முடியாமல் இதுபோன்று இனிமேல் இதுபோன்ற காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து எந்த அளவுக்கு நம்ம அனுமதிக்கப்பட்ட வகையில் நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பதிவு செய்யுங்கள், ஆனால் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். அடுத்து குரல் கொடுப்பதற்கு உங்களை போன்ற ஒருவர் இருக்க மாட்டார் இந்த மக்களுக்காக. ஆகையால் நீங்கள் உயிருடன் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வாழும் காலங்களில் அங்கே வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு, இறக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்க முடியும். நீங்கள் இறந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த குரல் கொடுக்க முடியாது. ஆகையால் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.